வணக்கம் மக்களே, நம்ம ஷாப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய கடைக்கு தான் போறோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கடைகளை நம்ம மறந்துடுறோம். இந்த தீபாவளி காது எல்லாரும் அங்க போலாமே. சின்ன சின்ன கடைகளில் துணி எடுப்போம், தீபாவளி துணிகளை அங்க எடுப்போம், சின்ன சின்ன வருமானம் நம்ம கொடுப்போம், அண்ணாச்சி கடையில துணி எடுப்போம், சின்ன சின்ன கடையில துணி எடுப்போம், தீபாவளி துணிகளை அங்க எடுப்போம், சின்ன சின்ன வருமானம் நம்ம கொடுப்போம், நம்ம அண்ணாச்சி கடையில துணி எடுப்போம், அடுக்குமாடி கடையில எஸ்கலேட்டர் படியில ஏசி போட்ட கடையில காசு கொட்டி வாங்குறோம், குட்டி குட்டி கடையில சப்வேக்கு அடியில பத்துக்கு பத்து கடையில ஷாப்பிங் பண்ண தயங்குறோம், சின்ன சின்ன கடையில துணி எடுப்போம், தீபாவளி துணிகளை அங்க எடுப்போம், சின்ன சின்ன வருமானம் நம்ம கொடுப்போம், அண்ணாச்சி கடையில துணி எடுப்போம், ஜிஎஸ்டியும் இல்ல டாக்ஸுமே இல்ல, காசு மேல ஏத்தி வச்சு டிஸ்கவுண்டும் இல்ல, 50-100 குறைச்சு கேட்டா சிரிச்சு கொடுக்க மனசு எங்கேயும் இல்ல, அடுக்குமாடி கடையில எஸ்கலேட்டர் படியில ஏசி போட்ட கடையில நம்ம காசு கொட்டி வாங்குறோம், குட்டி குட்டி கடையில அந்த சப்வேக்கு கடையில பத்துக்கு பத்து கடையில ஷாப்பிங் பண்ண தயங்குறோம். ஆமாங்க, 100-200 சின்ன சின்ன கடைக்கு வாங்குறோம், ஆனா 1000-2000 பெரிய பெரிய கடைக்கு வாங்குறோம். அங்க வாங்க நிறைய பேர் இருக்கா, ஆனா இவங்களுக்கு அங்க வேற யார் இருக்கா? ஸோ இந்த தீபாவளிக்கு நமக்கான துணிகள், நமக்கான இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் நம்ம நம்ம பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி எவ்ரி ஒன். சின்ன சின்ன கடையில துணி எடுப்போம்.